தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக கூட திறக்கக்கூடாது. மக்களால் மூடப்பட்ட ஆலையை மக்களின் கருத்து கேட்டபின் திறப்பது குறித்து முடிவெடுக்க வேண்டும். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்க நிர்வாகிகள் பேட்டி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஆக்சிஜன் உற்பத்திக்காக 4 மாதங்கள் மட்டும் திறக்க அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதற்கு தூத்துக்குடி மாவட்ட ஸ்டெர்லைட் எதிர்ப்பாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் இன்று ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்கம் சார்பில் தூத்துக்குடியில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஃபாத்திமா பாபு, தூத்துக்குடி மத்திய வணிகர் சங்க பேரவைத் தலைவர் விநாயகமூர்த்தி, பண்டாரம்பட்டி கிராம மக்கள் ஒருங்கிணைப்பாளர் வசந்தி, வக்கீல்கள் ஹரி ராகவன், அதிசயகுமார் உள்பட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தின் முடிவில் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு மக்கள் இயக்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்து பேசுகையில், தூத்துக்குடியில் காற்றையும் நிலத்தையும் மாசுபடுத்திய ஸ்டெர்லைட் ஆலை 15 உயிர்கள் பலியானதை தொடர்ந்து மக்கள் போராட்டத்தால் இழுத்து மூடப்பட்டுள்ளது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான மக்கள் போராட்டம் என்பது எந்தவித அரசியல் கட்சிகளாலும் நடைபெறவில்லை. தன்னெழுச்சியாக மக்களாக முன்வந்து போராட்டம் நடத்தி ஆலையை மூடியுள்ளனர். ஆனால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்திக்கு அனுமதி தரலாம் என்பது குறித்த ஆலோசனைக்க அரசியல் கட்சிகளின் கருத்துக்கள் மட்டுமே போதும் என நினைத்துள்ளது கண்டிக்கத்தக்கது. ஏனெனில் மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து அரசு ஆலையை இழுத்து மூடியது. எனவே ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்குவது குறித்து மக்களுடைய கருத்துக்களை கேட்பதுதான் சரியானது. தூத்துக்குடி மக்களை பொறுத்தவரையில் ஸ்டெர்லைட் ஆலையை எந்த காரணம் கொண்டும் திறக்க அனுமதிக்க மாட்டோம் என்பதுதான் கருத்து என்றனர். வாங்க தம்பி, நல்லா இருக்கீல? நல்லா இருக்கேன். நம்பி ஸ்டெர்லைட் ஆலை ஒரு சதி திட்டத்தோடு உச்சநீதிமன்றத்தை ஆக்சிஜன் தயாரிப்புங்கிற போர்வையில் இன்றைக்கி கொரோனாவை பயன்படுத்தி அவர்கள் ஒரு நயவஞ்சக சூழ்ச்சியில் இறங்கியிருக்காங்க. இதை ஒட்டி அன்றைக்கி மக்கள் தெரு குறைதீர்ப்பு கூட்டம் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் ஒட்டுமொத்த தூத்துக்குடி மாவட்ட மக்களுடைய கருத்தாக ஒட்டுமொத்த வந்த மக்கள் வந்து தெரிவித்த கருத்து, தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் தயாரிப்புங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ஸ்டெர்லைட் ஆலையினுடைய காப்பர் பிளான்ட்கள் முழுமையாக அகற்றப்பட்டு அதில் வந்து அரசு அந்த நிலத்தை கையகப்படுத்தி அதில் ஓட்டு ஆக்சிஜன் தயாரிப்புன்னு சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுதோம். தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய மூச்சுக்காட்டை நச்சுக்காட்டாக மாற்றிய இந்த நாசகார ஸ்டெர்லைட் ஆலை இன்னைக்கு மூச்சுக்காட்டை ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய போகிறோங்கிறது சொல்லிட்டு ஒரு சதி திட்டத்தோடு இன்னைக்கு குறுக்கு வழியில் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. இன்னைக்கு நாங்கள் தெளிவாக மாவட்ட நிர்வாகத்திடம் கருத்து கேட்பு கூட்ட ரீதியாக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். இந்த ஆலை எங்கள் பிணங்கள் மீது மட்டும்தான் திறக்க முடியும், எந்த சூழலையும் நாங்கள் அனுமதிக்க முடியாது. ஸ்டெர்லைட் அலுவலகத்தில் ஆக்சிஜன் தயாரிக்க முடியும் என்பது அவர்கள் கேட்டதின் வாயிலாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த இன்னைக்கு சில நபர்களிடம் விசாரிக்கும் பொழுது இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் மருத்துவத்திற்கு பயன்படாது என்பதையும் கூறுகின்றார்கள். இன்று அகில அனைத்து கட்சி கூட்டணியின் சார்பாக இன்று ஒரு கூட்டம் நடந்து இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்குள் இந்த ஆக்சிஜன் தயாரிப்பதை எப்படி செய்ய வேண்டும் என்பதை பேசியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய தூத்துக்குடி மக்களுடைய ஒட்டுமொத்த கருத்தும் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்குள் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தால் இந்த ஆக்சிஜன் எடுப்பதை மக்கள் ஒருபோதும் விரும்பவில்லை. வேதாந்தா நிறுவனம் வந்து மத்திய அரசோடு கூட்டு சேர்ந்து கொண்டு இந்தியா முழுவதும் ஆக்சிஜன் பற்றாக்குறை இருப்பது போல ஒரு நாடகம் நடத்தி கொண்டு, ஒரு மாயையான ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டு யாருமே ஒன்றுமே பேசலை. இவங்களா போய் ஒரு பெட்டிஷன், நாங்கள் வந்து ஸ்டெர்லைட்டு வந்து ஆலைக்குள்ளே நாங்கள் ஆக்சிஜன் நாங்கள் தயாரிக்கிறோம், தயாரித்து எல்லாம் மக்களுக்கு கொடுக்குறோம், கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இவங்களாக ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அதை மத்திய அரசும் அப்படியானு ஏற்றுக்கிட்டு அதுக்கு வந்து அனுமதி கொடுக்குற மாதிரி ஒரு சீனை காட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் எங்களுடைய தூத்துக்குடியுடைய மக்களுடைய எண்ணங்கள் என்ன, அவர்கள் என்ன கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் செவி சாய்க்காமல் ஆக்சிஜன் தயாரிக்கணும். இப்போ உள்ள சூழ்நிலைக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சிஜன் பல இடங்களில் கிடைக்கி ஆக்சிஜன் இன்றைக்கி வந்து மொபைல் வண்டியில், இன்றைக்கி வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்லேருந்து மொபைல் வண்டியில் வந்து ஆக்சிஜன் கொடுத்துட்ருக்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய ஃபேக்ட்ரிஸ், எல்லா ஃபேக்ட்ரிஸும் நிறைய பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே ஆக்சிஜன் தயாரிச்சிட்ருக்கு. அந்த ஆக்சிஜன் அதை உடனே எடுக்கிறத விட்டுட்டு 3 ஆண்டுகளாக மூடப்பட்டுள்ள ஒரு துருப்பிடிச்சிருக்கிற ஃபேக்ட்ரியை திறந்து அதை நாங்கள் க்ளீன் பண்ணி உங்களுக்கெல்லாம் ஆக்சிஜன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆக்சிஜன் வந்து
அது வந்து மெடிசனுக்கு தயார்படக்கூடிய ஆக்சிஜன் கிடையாது, அது ஃபேக்ட்ரிக்கு தயார்படக்கூடிய ஆக்சிஜன், அதனால் இண்டஸ்ட்ரியல் ஆக்சிஜன் அது. அதனால் வந்து அரசு இங்கே இருக்கக்கூடிய நேற்று நடந்த ஒரு இன்றைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட்டிய கூட்டத்தில் எடுத்த முடிவு வந்து தவறான முடிவு. கட்சிகள் பல கட்சிகள் எதிர்கட்சிகள் பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செஞ்சாங்க, அதெல்லாம் ஏற்றுக்கல, மக்களுடைய கருத்துக்கள்லாம் ஏற்றுக்கல. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டெர்லைட் நிறுவனம் அங்கே ஆக்சிஜன் தயாரிக்க நாங்கள் வந்து அனுமதிக்க மாட்டோம், தூத்துக்குடி மக்கள் அனுமதிக்க மாட்டோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அதை வந்து அனுமதிக்கக்கூடாது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அனுமதிக்கக்கூடாது. இங்கே இருக்கிற தொழிற்சாலைகளை நீ உற்பத்தியை அதிகப்படுத்த வேண்டி நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். உற்பத்தியை அதிகப்படுத்துவதற்கு நாங்கள் மக்கள் எல்லாரும் நாங்கள் சேர்ந்து உற்பத்தியை அதிகப்படுத்த நாங்கள் முன் வருகின்றோம். நாங்கள் உங்களுக்கு லேபர்ஸாக வாரோம், நாங்கள் வந்து முதலாளிகளாக வாரோம், பல்வேறு விதமாக நாங்கள் உங்களுக்கு வந்து அரசுக்கு நாங்கள் உதவியாக நாங்கள் இருப்போம்னு நாங்கள் சொல்கிறோம்.